ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா விலாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். உங்களுடன் பேசி கொண்டிருப்பது சிட்டு. இன்று அத்தியாயம் 39, ஸ்ரீ காஞ்சி பரிவா கதையை பார்ப்போம். நம் உடம்புக்கு வெளியே நம்மால் பார்க்க முடியாத அளவில் வெப்ப அலைகளும் அதன் பிரதிபலிப்புகளும் ஆரா எனும் வடிவில் உண்டு. இதை சக்தி வாய்ந்த கேமராவால் படம் பிடித்து பார்க்க முடியும். குறிப்பாக இறந்துவிட்ட பிணங்கள் அருகே செல்வது, பிணங்களை தொடுவது, மாதவிலக்கான பெண்களை தொடுவது, பல நாட்களாக குளிக்காதவர்களை தொடுவது, மதுமாமிசம் சாப்பிட்டவர்களை தொடுவது போன்ற தொடுதல்களில் எதிர்மறையான கதிர்கள் நம்மை தாக்கி நாம் தூய்மையாக்கி வைத்திருக்கும் நம் ஆறாவில் சலனத்தை உருவாக்கும். மேற்குறிப்பிட்ட செயல்பாடுகளை நாம் செய்திருக்கா விட்டாலும் ஒரு கூட்டமான பஸ்ஸில், ரயிலில் பயணிக்கையில் நம்மையும் அறியாமல் இது போன்றவர்களை நாம் தொட்டு நமது ஆறா பாதிப்புக்கு உள்ளாகும். நம் மூலமாக நாம் தொடுபவருக்கெல்லாமும் சலனம் ஏற்படும். இதனால் மன ஒருமை குறையும், குழப்பம் ஏற்படும். உடம்பில் உப்பு, புளி, காரம் போன்ற உணவுகளால் நமக்குள் உருவாகியிருக்கும் உணர்ச்சிகள் தூண்டப்படும். இறுதியில் அது கோபதாபத்தில் முடிந்துவிடும். இப்படி நம் உடம்பில் பின்புலத்தில் நுட்பமாக சிந்திக்க நிறைய விஷயங்கள் உள்ளன. இதனாலேயே காலை மாலை இருவேளை குளிப்பது, வெளியே சென்றுவிட்டு வீட்டுக்குள் நுழையும் போது கால்களை கழுவிக்கொள்வது வழக்கம். மற்றபடி நீ தாழ்ந்த ஜாதி, கருப்பாக இருக்கிறாய், குட்டையாக இருக்கிறாய், கோரமாக இருக்கிறாய் என்கிற மாதிரி காரணங்கள் கொண்டு ஒருவரை தீண்ட மறுப்பதும் விளக்குவதும் தான் தீண்டாமை. அது பாவமும் கூட. பெரியவர் இடையறாத தவத்தால், பூஜையால் தன் உடம்பை ஒரு சக்தி கேந்திரமாக வைத்திருப்பவர். அவர் மேல் பட்டுவிடாமல் இருப்பது என்பது நமக்கு அவருக்கு நாம் அவருக்கு செய்யும் உதவியாகும். இங்கே சந்நியாசிக்கான அவர் மேலே அவர் தந்தை கூட பட்டுவிடக்கூடாது என்பதை மனதில் வைத்தால் இது எத்தனை பெரிய தவம் என்பது புலனாகும். இப்படி ஒருவருக்கு கடுமையாக உடல் நலம் பாதிக்கும் போது அவரை தொடாமல் எப்படி அவருக்கு சேவை செய்ய முடியும்? இது போன்ற தருணங்களில் விதிவிலக்கு உண்டா என்றால் இல்லை என்றே கூற வேண்டும். பெரியவரை நாவிதர் மட்டுமே அவரது முடிகளை நீக்கும் விதமாக தீண்டலாம். அவ்வேளையில் நிறைய சாக்கியங்கள் உள்ளன. அதனால் அந்த தீண்டலில் இழப்பு சமனாகிவிடும். மற்றபடி வாழ்நாள் முழுக்க பெரியவர் போன்ற சந்நியாச தர்மத்தை பின்பற்றுபவர்கள் தனித்தே இருந்தாக வேண்டும். இவர்களுக்கு நெருப்பு சம்பந்தம் கிடையாது. இவர்கள் முக்தி அடைந்துவிட்டால் உள்ளபடியே உடலை 4 துண்டுகளாக்கி மிருகங்கள் சாப்பிட கொடுத்து விட வேண்டும். ஆனால் நம் மன அமைப்பு அதற்கு இடம் தராமல் பூமியில் அவர்களை புதைத்து மேலே பிருந்தாவனம் எழுப்பி அவர்களை வழிபட தொடங்கிவிடுகிறோம். பெரியவரின் உடல் நல குறைபாட்டுக்கு வருவோம். கடும் காய்ச்சலில் பெரியவர் தவித்த நிலையிலும் தன்னை சீடர்கள் தாங்கி பிடிக்க அவர் அனுமதிக்கவில்லை. விதிபாடுகளை ஒரு முறை தளர்த்தி கொண்டால் காலப்போக்கில் அது பல முறையாகி ஒரு கட்டத்தில் இல்லாமலே போய்விடும். எனவே பெரியவர் யாரையும் தீண்ட அனுமதிக்காத நிலையில்தான் அவருக்கு உதவும் விதமாக அவர் அன்றாடம் பூஜை செய்யும் ஈசன் இன்னொரு சந்நியாசியை அவரை நோக்கி அனுப்பினான். இவ்வேளையில் பெரியவரின் வாரிசுகளாக வலம் வரும் புது பெரியவர் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி யாத்திரையில் இருந்தபடியால் பெரியவருக்கு உதவ முடியாத நிலை. இப்படி ஒரு நிலையில் தான் அந்த சந்நியாசி பெரியவரை காண வந்தார். அவரது சந்நியாச தண்டம் காணாமல் போய்விட்ட நிலையில் அதை இன்னொரு சந்நியாசியால் தான் தர முடியும் என்கிற காரணம் கருதி பெரியவரை காண வந்தவர் பெரியவருக்கு உதவி செய்ய தொடங்கிவிட்டார். இவர் இப்படி வந்து உதவ வேண்டும் என்பதாலேயே சந்நியாச தண்டம் காணாமல் போனதோ? அந்த சந்நியாச தண்டம் காணாமல் போனது ஒரு ஆச்சரியம். சந்நியாச தண்டம் என்பது ஒரு கைத்தடி, அவ்வளவுதான். கைத்தடி கூட சற்று பருமனோடு வலிமையாக இருக்கும்.
இது தொலைந்தது தான் விந்தை. ஒரு கோணத்தில் விந்தை, இன்னொரு கோணத்திலோ இது ஒரு அற்புதமான செயல்பாடு. இல்லாவிட்டால் இவர் இன்னொரு தண்டம் பெற பெரியவரை பார்க்க வந்திருப்பாரா என்ன? வந்த இடத்தில் பெரியவர் உடல் நலம் குன்றியிருக்க கண்டு அவருக்கு பணிவிடை செய்ய தொடங்கிவிட்டார். மடத்தை சார்ந்தவர்களும் அந்த ஈசனே அவரை அனுப்பி வைத்ததாக கருதினர். சிலரோ அதை காஞ்சி காமாட்சியின் செயலாக கருதினர். பெரியவர் வேறு, காமாட்சி வேறில்லை. அதற்கு எடுத்துக்காட்டாக எவ்வளவோ சம்பவங்கள் நடந்துள்ளன. அடுத்த கதையில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.